வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் சற்று முன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஹியூஜ் வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எவ்வளோ காலிப்பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,115 காலிப்பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ அதிகமான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்களே, இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ண முடியுமா, எங்கிட்ட எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே எலிஜிபிள். இந்த 3,115 போஸ்ட் எல்லாத்துக்குமே ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேவோட அஃபிஷியல் வெப்சைட் இந்தியன் ரயில்வேஸ் .gov.in, கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் பேஜ், அங்கே போய் இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். சில பேர் சொல்வீங்க, எங்கிட்ட மொபைல் ஃபோன் தான் இருக்குது, எங்கிட்ட லேப்டாப் டெஸ்க்டாப் இல்லை, என்னால் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் ப்ரௌசரில் டெஸ்க்டாப் சைட்டை எனேபிள் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை லேப்டாப் டெஸ்க்டாப் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நீங்கள் indianrailways.gov.in வெப்சைட்டில் போய் நம்ம இந்த ஜாபுக்கு வந்து ஆன்லைனில் ஈஸியாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி போஸ்ட்டில் சென்ட் பண்ணும் அப்படிங்கிற எந்த விதமான நெசசரியும் கிடையாது, ஜஸ்ட் ஆன்லைனில் மட்டும் சப்மிட் பண்ணால் போதும். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேர்ள் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த கம்யூனிட்டியை சேர்ந்த கேர்ள்ஸ்க்கும் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸஸும் கிடையாது, கேர்ள்ஸ் எல்லாருமே ஃப்ரீயாகவே இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாய்ஸாக இருக்கீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா உங்களுக்கும் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸஸும் கிடையாது, நீங்களும் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். பாய்ஸில் ஜென்ரல் ஓபிசி அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வர கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் ரொம்பவே கம்மியான அப்ளிகேஷன் ஃபீஸ், ஒரு 100 ரூபீஸ் மட்டும் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஓபிசி அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டில் ஓபிசிங்கிற கேட்டகரியில் தான் அப்ளை பண்ண முடியும். ரயில்வே ஜாப் அப்படின்னாலே அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் வரும், ஓகேங்களா. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா 10th வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிருக்கணும், அண்ட் 10th கண்டிப்பாக நீங்கள் வந்து 50% மேலே எடுத்திருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 10th டோட்டல் 500 மார்க்ஸ்க்கு நான் வந்து 250 மார்க் தான் எடுத்திருக்கேன், இல்லை 260 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிளாக அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். 10th உங்கள் மார்க் வந்து 50% மேலே நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே எலிஜிபிள், உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாலிடாக நமக்கு வந்து ஒரு 1 மந்த் கிட்ட நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாருமே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் ஆன்லைனில் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் சில பேர் கேட்பீங்க, நான் 500 வந்து 240 தான் எடுத்திருக்கேன், இல்லை 230 தான் எடுத்திருக்கேன், நான் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா 50% கீழே நீங்கள் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நாட் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் அப்படிங்கிறத கிளியராகவே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமினேஷனும் கிடையாது, அதே மாதிரி இன்டர்வியூவும் கிடையாது. ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுத்து தேர்வும் கிடையாது, இன்டர்வியூவும் இல்லை அப்படின்னா எப்படி ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் அகாடமிக்கில் எடுத்த மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் அவங்க கேண்டிடேட்ஸையே ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் டைரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணும் போது நான் 10th எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மார்க் ஷீட் மார்க் பெர்சன்டேஜ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இல்லை ஐடி ப்ரூஃப், இதெல்லாமே அப்லோட் பண்ணியிருப்போம். அது எல்லாமே வந்து கரெக்டாக ஒரிஜினல் தானா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்குமே தவிர எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமினேஷனும் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாலோட் பை இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. இதை ஒரு அவசர உடனடி வேலை வாய்ப்பாக அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு மேலும் ஜாப் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராமோட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ், ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் நியூஸ் பேப்பரில் வர சின்ன சின்ன ஜாப் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலிமா நான் எப்படி இன்கம் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கணும் அதோட இன்கம் ப்ரூஃப் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துட்ருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்க ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுதான் ஆன்லைன் பண்ணுற ஆன்லைனில் அப்ளை பண்ணுறக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் லிங்க். இந்த லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்லேருந்து இந்த பேஜுக்கு வந்து வந்துடுவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் விஷயமே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும் போது உங்ககிட்ட வேலிடான இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் தான் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிகிற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணும், நீங்கள் இடையில சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லா கம்யூனிகேஷனுமே உங்களுக்கு இமெயிலு எஸ்எம்எஸில் மட்டும்தான் வரும், வீட்டுக்கு போஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் சென்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஷார்ட் லிஸ்டட் அப்படின்னாலும் ஃபர்தராக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும் என்ன ப்ராசஸ்னாலும் உங்களுக்கு இமெயில் இல்லைனா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண எஸ்எம்எஸ் மொபைல் நம்பருக்கு தான் எஸ்எம்எஸாக சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் வேணும், அண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் அண்ட் வந்து சிக்னேச்சர், இந்த ரெண்டு விஷயம் மூணு விஷயம் உங்களுக்கு வந்து வேணும். ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் வந்து வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நோட்டுன்னு போட்டு ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனை நீங்கள் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணல, எல்லா ஸ்டெப்பையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணாமல் விட்டிங்கனாலோ, இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டீங்க, இல்லை மூணாவது விஷயம் ஃபீஸ் இருக்குது வேறவர் அப்ளிகபிள்னு இருக்காங்க, அதாவது கேர்ள் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது, பாய்ஸில் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது, பாய்ஸில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஜென்ரல் அண்ட் ஓபிசி இருக்கவங்க மட்டும் ஃபீஸ் வந்து பே பண்ணணும், அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பே பண்ணல அந்த கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணல அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். இது எல்லாத்தையுமே நீங்கள் படித்து பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறது ஆல்ரெடி ரெஜிஸ்டரில் போய் பார்த்துக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னு மறுபடியும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் படித்து பார்த்துட்டு கிளிக் டு ப்ரொசீட் ஃபர்தர்னு இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, இதில் இருந்தால் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ விதமான ட்ரேட் இருக்குது அப்படின்னா ரயில்வேல இருக்க மேக்ஸிமம் ட்ரேடை வந்து கொடுத்துருக்காங்க, நான் ஜஸ்ட் வந்து செலக்ட் அப்படிங்கிறத கீழே கொடுக்குறேன். கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இத்தனை விதமான ட்ரேட் இருக்குது, அதில் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க, உங்கள் கேண்டிடேட்டோடைய நேமு, அடுத்தது ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ஏஜ் எப்போ கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 26th September 2023. ஸோ அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி 2023 அன்னைக்கு உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதோ அந்த ஏஜை கேல்குலேட் பண்ணி நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. அடுத்தது என்ன கம்யூனிட்டியில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சைடில் ஒரு ஆரோமா இருக்க மாதிரி இருக்கும், கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா யூஆரா ஓபிசியா எஸ்சி எஸ்டி எக்கனாமிக்கல் வீக்க செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் எல்லாமே இந்த ஓபிசி கேட்டகரியில் வருவீங்க, ஏன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். சில பேர் என்ன பிசி காணும் பிசிஎம் காணும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கக்கூடாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாலே ஓபிசி அப்படிங்கிற கேட்டகரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனான்னு கேட்குறாங்க, அப்படி இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க இல்லைனா நோ கொடுத்துருங்க. அடுத்தது உங்களுடைய ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ உங்கள் ஜெண்டர் மேல் ஃபீமேல் ஆர் அதர்ஸ் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரிலீஜியன், என்ன ரிலீஜியன், புத்திஸ்ட் கிறிஸ்டின் ஹிந்து ஜெயின் முஸ்லீம் பார்சி சிக் அண்ட் அதர்ஸ்னு இருக்குது, நீங்கள் என்ன ரிலீஜியனோ அந்த ரிலீஜியனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆதார் கார்டு நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, ஸோ அந்த ஆதார் கார்டு நம்பரை இங்கே வந்து மென்ஷன் பண்ணிங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க, இல்லைனா நோ அப்படின்னு வந்து கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி, அந்த இமெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க, மொபைல் நம்பர் அண்ட் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்தது உங்களுடைய டீட்டெயிலான அட்ரஸ், இந்த அட்ரஸ் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அந்த அட்ரஸை வந்து டீட்டெயிலாக சிட்டி டவுன் வில்லேஜ் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் பின்கோட், ஸோ பக்கத்தில் எந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அண்ட் பின்கோட் அண்ட் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேம் ஆகிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் இந்த பாக்ஸை மட்டும் டிக் போடுங்க, இல்லை என்னோட கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் வேறு வேறு அப்படின்னா நீங்கள் பெர்மனன்ட் அட்ரஸ் என்னவோ அதையும் மேலே கொடுத்த மாதிரியே டீட்டெயிலாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க, ஸோ நீங்கள் எயித்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, எயித்தில் மேக்ஸிமம் மார்க் பர்சன்டேஜ் அண்ட் எந்த இயர் பாஸ் அவுட். ஸோ எனக்கு வந்து 8% வந்து தெரியல, இல்லை மார்க் தெரியல அப்படின்னா எந்த இயர் பாஸ் அவுட்டுங்கிறத மென்ஷன் பண்ணிங்க, ஏன்னா இந்த இடத்துல ஸ்டார் மார்க் வந்து கொடுக்கல. ஸோ ஸ்டார் மார்க் கொடுக்கல அப்படின்னா அது வந்து மேண்டேட்ரி கிடையாது, எங்கிட்ட 8th சர்டிஃபிகேட் இல்லை 10th தான், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே 10th வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ 10th உங்களுடைய ரோல் நம்பர் என்ன அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10th வந்து எஸ்எஸ்எல்சியா இல்லை மெட்ரிக்கா அதை சூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்தது உங்களுடைய மார்க்ஸ் எவ்வளோ மார்க் நீங்கள் வந்து எழுதுனீங்க, மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, நீங்கள் எடுத்த மார்க் எவ்வளோ, அதை பெர்சன்டேஜில் எந்த இயர் பாஸ்ட் அவுட், ஸோ எந்த இயர் பாஸ்ட் அவுட்டோ அந்த இயர் பாஸ்ட் அவுட்டை நீங்கள் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். அதே மாதிரி இந்த போர்டு இருக்கும், அந்த போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் எங்கே படிச்சிங்களோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் மார்க் வந்து கொடுத்துங்க. அதே மாதிரி ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐடிஐ ரிலேட்டடாக அதே மாதிரி பெர்சன்டேஜ் மார்க் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்ளரேஷன் ஒன்று இருக்கும், ஜஸ்ட் அந்த பாக்ஸை மட்டும் நீங்கள் வந்து டிக் போட்டுக்கங்க, டெக்ளரேஷன் பாக்ஸை டிக் போட்டுட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் லாகின் டீட்டெயில்ஸ், இதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணோம் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸை கொடுத்தா நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நீங்களே ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபர்தராக அந்த பாஸ்வேர்டை கொடுத்தா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் செக்யூரிட்டி கீ இருக்கும், இந்த செக்யூரிட்டி கீ இங்கே கொடுத்து கிளிக் டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் அண்ட் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் மட்டும் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஈஸியாக நம்ம ஆன்லைனில் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணியாச்சு. இந்த ஜாபுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அண்ட் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு கிடையாது, அதர்ஸ்க்கு மட்டும் கம்மியான அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 rupees கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் அவே மெரிட் லிஸ்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணுறாங்க, அண்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எந்த விதமான எக்ஸாமோ இன்டர்வியூ கிடையாது. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் இந்த வந்து அப்ளை முடியாது, ஒன்லி ஃப்ரெஷர்ஸ் மட்டும் தான் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ஆல்ரெடி எங்காவது அப்ரண்டிஷிப் முடிச்சிருக்கீங்க இல்லை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து நாட் எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 15 உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ண முடியும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 வரைக்கும் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஃபார் ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 10 ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 34 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதே வந்து ஓபிசி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 3 ஏஜ் ரிலாக்ஸேஷன், 27 ஜென்ரல் கேட்டகரினா 24 வரைக்கும், ஓபிசி கேண்டிடேட்ஸ்னா 27, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னா 29 வரைக்கும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். மினிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 15 வரைக்கும் இருக்கவங்க இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். மொத்தம் எவ்வளோ பேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தா 23 அவங்க வந்து டீட்டெயிலாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு அப்ளை பண்ணலாம். அண்ட் அந்த வேகன்சிஸ் நான் சொன்ன வேகன்சிஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் ரீஜனில் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அதை வந்து கம்யூனிட்டி வைஸ் எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. யூஆர் அண்டர்சர்வ்டு கேட்டகரி எக்கனாமிக்கல் வீக்க செக்ஷன் எஸ்சி எஸ்டி ஓபிசி அண்ட் டோட்டல் வேகன்சிஸ் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு தனியாக வேகன்சிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன போஸ்ட்டில் இருக்குது, என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் மொத்தமாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இங்கே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நான் கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணுறேன். இது வந்து ஒரு ரீஜியனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 650 வேகன்சிஸ் இருக்குது. அந்த மாதிரி வேரியஸ் ரீஜியன் டிஃப்ரெண்ட் ஒர்க் ஷாப்ஸில் இந்த மாதிரி வேகன்சிஸ் எல்லாமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மினிமம் வந்து 10th வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும், 10th 50% மார்க். அண்ட் வந்து நீங்கள் என்ன ஃபீல்டில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதில் ரிலவெண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐடிஐ வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் அப்ரண்டிஷிப் கேட்டகரியில் அவங்க வந்து எடுக்கிறாங்க, 1 அப்ரண்டிஷிப் இருக்கும். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரயில்வேலேருந்து சர்டிஃபிகேட்டும் ஆஃபர் பண்ணிடுவாங்க. ஆஸ் வெல் அஸ் இந்த பீரியடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக வந்து 7000 உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்டும் அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நம்ம 1 கம்ப்ளீட் பண்ணி முடித்தோடனே ஃபர்தராக வந்து ரயில்வேல ஏதாவது பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் வருது அப்படின்னா அதில் இந்த மாதிரி அதாவது அப்ரண்டிஷிப் முடித்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக வந்து ரிசர்வேஷன் அவங்க வந்து கொடுப்பாங்க அப்ரண்டிஷிப் முடித்த கேண்டிடேட்ஸ்க்கு ஃபர்தராக ரயில்வேல ஏதாவது பெர்மனன்ட் ஜாப் வரும்போது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நாலேஜும் நல்லா வந்து கேதர் பண்ணிக்கலாம் இது மூலியமாக. ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து மந்த்லி ஸ்டைஃபண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் 7000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ல இருக்கணும் மறக்காம உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், பை.